ஹல்லேலூயா. நித்தியத்தை கழிக்க வேண்டிய முடிவை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார், ஆனால் அது நிச்சயமாகவே உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆவி பரிபூர்ணப்படணும். ஆதாம் அந்த பரிபூர்ணத்தை இழந்து விட்டாருங்க. அந்த பரிபூர்ணத்தை இழந்து விட்டார். அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேட்டை இழந்துட்டார். அந்த பரிபூர்ண சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதை அவர் இழந்து விட்டார். பரிபூர்ண சித்தம்னா என்ன தெரியுமா? பரிபூர்ண சித்தம்னா கடவுளுடைய பரிபூர்ணமான விருப்பத்தை அப்படியே செய்யறது. ஹல்லேலூயா. நம்மளே எத்தனை பேர் செய்யறோம்? நான் செய்யல. ஹல்லேலூயா. செய்யாதவங்க எல்லாம் அறிக்கையிடுங்க, கரங்களை வெட்டி. ஹல்லேலூயா. பரிபூர்ண சித்தம்னா நான் ஜெபம் பண்றது, என் ஜெபம் கேட்கப்படுறது, அதெல்லாம் கிடையாது. அதனுடைய வளர்ச்சியை தாண்டி வாங்க, தாண்டி வாங்க, தாண்டி வாங்க, தாண்டி வாங்க. ஒன்று பாருங்க, என்னை பார்த்தாலும் ஹெல்மெட் போடு, ஹெல்மெட், ஹெல்மெட், ஹெல்மெட்டை தாண்டி ஒருத்தர் வாங்க, ஓட போட்டு கொண்டு வர மாட்டேன். பாருங்க, ஒரு வளர்ச்சிக்குள்ள நீங்க வாங்குங்க, அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள வாங்க. நம்ம இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து விடாதீங்க. சோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்மை ஒரு வளர்ச்சியான பாதையில கொண்டு வரணும்னு விரும்புகிறார். எல்லாம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறது. அப்படி ஒரே ஒரு ஆள் தான் அவரிடத்துல எல்லாம் கேட்டு கேட்டு செய்தவர். யாருன்னு சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வதற்காகவே இந்த பூமியில வரவில்லை. இயேசு ஏன் இந்த பூமியில வந்தார் தெரியுமா? நமக்கு ஒரு வாழ்வை காண்பித்து தருவதற்காக. நமக்கு ஒரு வாழ்வை காண்பித்து தருவதற்காக. நம்ம நினைப்போம், 33 வருஷம் அவர் ஒளிஞ்சு இருந்தா உலகத்திற்கு குளிக்கி இருப்பாரே. ஹல்லேலூயா. 33 வருஷம் ஒளிஞ்சு இருந்த உலகத்தை ஒழுகிறது இல்ல. 3 வருஷம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அவருக்கு கொடுக்கப்பட்டதுல கேட்டு கேட்டு சேர்த்துட்டார். எனக்கு வேற எதுவும் வேற உண்டா? வேற எதுவும் வேற உண்டா? இங்க மட்டும்தானா? ஆமா, இஸ்ரேல மட்டும்தான். இஸ்ரேல மட்டும் நீ கிடக்குனா போதும்னு ஆவியானவர் சொன்னாரு. இஸ்ரேல மட்டும் அந்த மனுஷன் கிடக்கிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா. அவருடைய தாய் எனப்பட்டவள் அவரிடத்துல சொல்றாங்க, மோனே ஒன்னு காணவே இல்லையே, நாங்க ரொம்ப தேட்டமா தேடணும் இல்லையா? பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை கேட்டுதான் அங்கே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டுதான் அவர் என்ன செய்கிறாரு? உடனே அங்கே ஒரு சத்தம் உண்டாச்சு, என் நேசகுமாரனே, இனி மீதி உள்ள 18 வருஷம், 12 18 வருஷம் நீ வீட்டுக்குள்ள அடங்கி. ஹல்லேலூயா. ஃபுல்லா வீட்டோட தான். அந்த 2 3 சகோதரர்கள், அந்த 4 சகோதரிகள், 4 சகோதரர், 3 2 சகோதரிகள், இப்படி இருக்கும். ஒத்தை வளர்ந்தாலே நம்ம எவ்வளவு பிரச்சனையோட வளர்ந்தோம். 12 வயசுக்கு பிறகுதான் அடுத்தவன். அப்படி இருக்கும்போது 2 பேர் இருந்தா இன்னும் எவ்வளவு பிரச்சனை? ஒரே வயசுல எல்லாம் இருந்திருக்கோம்னா அடியும் பிடியும் தான். 3 பேரை சமாளிக்கிறதுக்கு ராணுவ படை கூட சில நேரம் தேவை இருக்குது. பாருங்க, அந்த அளவு கஷ்டப்படுகிறோம். அப்ப அந்த பரிபூர்ணம் இல்லாத உலகத்துல பரிபூர்ணமற்ற மனிதர்களோடு ஒரு மனிதன் பரிபூர்ணமாக்கப்பட விரும்பி அவர்களோடு வாழ்க்கை நடத்துகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. 4 சகோதரர்கள் நச்சரித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்கள், தாயின் தப்பன் யோசேப்பும் அவரையால சண்டைப்பட்டிருக்காங்க. மாட்டாங்க, இல்ல வாய்ப்பு இருக்குது, சண்டைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. போடாமலே இருந்திருக்கலாம், அவங்க தெரியாது. ஆனால் தே ஆர் இம்பர்ஃபெக்ட். அவர்கள் வந்து பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த பரிபூர்ணமாக்கப்படாத அந்த குடும்பத்தினரோடு அவர் சின்ன ஒரு ரூமுக்குள்ள, வீட்டுக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள உலாவி 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 எப்படி தேவனை பிரியப்படுத்தி இருப்பாரு. இவன் இங்க இருப்பான், ரேஷன் கடைக்கு போலியா? அவன் சொல்லுவான், அண்ணா எங்களுக்கு வந்து நீர் இப்படி செய்யுது, ஐயோ உங்களோட பெரும்பாடு ஒரே ஒரு ரூம் உள்ள ஒரு வீட்டுல சகோதரிகள் ஒரு பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல ஒதுங்கி வரமா, ஐயோ படாத பாடுபட்டு 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகள் முடிந்த உடனே அவரிடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய வல்லமையான குமாரன் இல்ல, இவர் என்னுடைய 30 வருஷம் லைஃப்
ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். மினிஸ்ட்ரி வந்து குறைந்தது, வாழ்க்கை வந்து பெரியது. நூறு தடவை அடிச்சடி சொல்லிட்டே இருக்கு இந்த சத்தியம், எனக்கு தெரிஞ்சது. மினிஸ்ட்ரி இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். உலகம் முழுதும் போய் கடக்குங்கள். ஆண்டவர் சொல்லல, சுத்தமான இடத்துல கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இவர் 70 நாடுகளுக்கு போன ஊழியக்காரர், பயங்கரமான ஒருவர். இயேசு ஒரே ஒரு நாட்டில் தான் வந்திருக்கிறார். 100 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல யாத்திரை கூட பண்ணலையா. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, பரிபூர்ண சித்தத்தை செய்த ஒரு மனிதன். அல்லேலூயா. 100 நாடுகள் போறதோ 70 நாடுகள் போறதோ கோட்டு போடுறதோ சூட்டு போடுறதோ தப்பு கிடையாது, தேவ சுத்தம். அதானால் நீங்கள் 100 நாடும் போகலாம், 100 நாடும் போடலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இவாலுவேஷன் அல்லது மக்களுடைய மனதில் எப்படி இருக்குதுன்னா, இவர் உலகத்தை அசைக்கிறவர், ஆள கூட்டுகிறவர், அதனால இவர் பெரியவர். இல்லைங்க, உங்களுடைய கண்கள் எல்லாம் மாறட்டும். இயேசு பார்த்த மாதிரி நம்ம பார்ப்போம், இயேசு பார்த்த மாதிரி நம்ம செயல்படுவோம், இயேசு சிந்திச்ச மாதிரி நம்ம செயல்படுவோம். பேதுரு பாருங்க, அவரை எங்க எல்லாம் ஆண்டவர் அனுப்புறாரோ அங்க எல்லாம் போறாரு. அப்போ அனுப்புவாரா? எங்கும் போறது தேவ சுத்தம் தான், ஆனால் அவர் நம்மை அனுப்பவும் வேணும். அதான் பிரிய சுத்தம் செய்கிறது, விருப்பமான சுத்தம் செய்கிறது. பிரிய சுத்தம் செய்யாதவங்களுக்கும் ஜபம் கேட்கப்படும். ஜபம் கேட்கப்படுகிறதுனால சித்தம் அது தேவ சித்தம் நினைச்சிடாதீங்க. வாசிப்போம் எண்ணாகமம். எண்ணாகமத்தின் புஸ்தகம், மோசே மலையை அடிச்சார, அதை எடுங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20:11. எண்ணாகமம் 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை கோலினால் 2 தரம் அடித்தார். மோசே கண்மலையை கோலினால் 2 தரம் அடித்தது கடவுளுக்கு விருப்பம் உண்டா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க, உண்டா இல்லையான்னு உள்ளது. எஸ் ஆர் நோ? கொஞ்சமும் கிடையாது. தேவனுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத காரியம். கோல வச்சு மோசே அடிச்சது தேவனுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு காரியம் செய்திருக்கிறார். ஆனால் வாட் இஸ் த ரிசல்ட்? என்ன பலன் கிடைத்தது? வாசிங்க, எப்படி வந்தது? உடனே உடனே நினைக்கிறதால உடனே இருக்கா, இன்ஸ்டன்ட் வாட்டர். உடனே கண்ணில் இருந்து தண்ணீர் வந்தது. உடனே நம்ம பிரசங்கி சொல்லுவாரு, ஓ சோதர 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 அத்திர சுத்தம் தான், சோதர 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 தண்ணி வந்துட்டு, சோதர சோதர தண்ணி வந்தது. கத்தருக்கு சித்தம் கிடையாது. ஜனங்களை கத்தர் வேண்டாம் எப்படி வேணாலும் நடத்துவார். ஆனா நீ செய்தது தப்பு. அதுக்கு முந்தின முந்தின அவசரங்கள்ல நீங்க போய்க்கீங்கன்னா, முதல்ல கண்மலையை பார்த்து அடின்னு சொல்லியிருந்தார் முதல்ல. இப்ப என்ன சொல்லியிருந்தார்னா, கண்மலையை பார்த்து பேசுன்னு. அந்த வார்த்தை தெளிவு அதுல இருக்கு இல்லையா? கையில இருந்து போறப்போ ரீசனை யூஸ் பண்ணாதையா. உன்னுடைய மனதை மண்டையை யூஸ் பண்ணாத, உனக்கு அறிவை யூஸ் பண்ணாத. அப்ப தெய்வத்துக்கு அறிவு இருக்க போகுது. நீ பெரிய அறிவாளினா நீயே தண்ணியை வர வைக்கணும். உனக்கு அறிவை யூஸ் பண்றதுக்காக கடவுள் இல்ல, சொல்றது செய்யறதுக்காக நீ இருக்கிற. ஹல்லேலூயா. முதல்ல சொல்லியிருந்தாரு கண்மலை அடின்னு, அடின்னு அடிக்கணும். ரெண்டாவது சொல்லியிருந்தாரு கோலையை கொண்டு கிட்ட போய் ரெண்டு கண்மலை வந்து பேசுன்னு, பேசினா வழியா வரும் தண்ணி. ஹல்லேலூயா. பேசாம இப்ப இவர் மிஞ்சின நீதிமன் ஆயிட்டார். காரணமும் உண்டு. அந்த ஜனங்கள் இருக்குதே, ஜனங்கள் அதுகளை போட்டு டென்ஷன் படுத்திட்டே இருந்தது, பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தது. அடித்தது அடிச்சிட மாட்டாரு, அந்த கோபத்துல அடிச்சார். சில ஆளுகளுக்கு மேல உள்ள கோபத்துல நம்ம இன்னொன்று செய்வோம் தெரியுமா? வீட்டுக்குள்ள சண்டை நடந்ததுன்னா சிலர் டிவியில் எடுப்பாங்க. பாவம் அண்ணா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும், ஒரு பையன் வந்து பாகிஸ்தான்ல டிவியை போட்டு உடைக்கும், அவனுக்கு மண்டே அதோட உடைச்சிருப்பான. டிவி என்ன செய்யுது? அவ்வளோ தலையில அறிவு டிவியை உடைய. சில முன்னாலே எங்க ஊர்ல ஒரு தாப்புற மாதிரி சண்டை நடக்கும், சண்டை முடிஞ்சோடனே தாப்புறாரு சைக்கிள் எடுத்து உடைப்பார். அவருக்கு சைக்கிள் அது வரைக்கும் உடைச்சிட்டு இருந்தவர், அவர் அடிக்க முடியாததுனால சைக்கிளை போட்டு அடியோட அடிச்சு. இந்த மனிதர்களை இந்த இவ்வளோ இஸ்ரவேலையும் சேர்த்து அடிச்சிருக்கணும். அதுக்கு பதினெட்டு அவன் வந்து மலையடிச்சு அடிச்ச உடனே எடுத்து சொன்னாரு, இனி நீ அங்கே போக முடியாது, இனி நீ பானானுக்குள்ள போக முடியாது. ஐயோ, அவனுடைய
பெரிய விஷயமே அதான். அவனுடைய நோக்கமே அதாங்க, கானான் உள்ள போறது. இனி நீ கானானுக்குள்ள போகவே முடியாதுங்க சொல்லிட்டார் ஆண்டவர். ஐயோ நான் போக முடியாத, மூணு முறை ஜபத்தை பண்ணான். அவனுடைய ஜபம் மூணு முறையும் கேட்கப்படவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, இனி என்கிட்ட அந்த காரியத்தை பற்றி நீ பேசிடவே செய்யாது. தேவசத்தம் எவ்வளவு முக்கியமானது. ஏன் தெரியுமா இவ்வளவு கொடூரமா மோசேட்ட செயல்பட்டார் தெரியுமா? காரணம் உண்டு. லூக்கா 12:47 வசனம் வாசிங்க. லூக்கா 12:47, எஜமானுடைய சித்தத்தை ஒருத்தை அறிந்தும் 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 அந்த சித்தத்திற்கு சித்தம்னா விருப்பம், விருப்பத்துக்கு ஆயத்தமாக இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் செய்யாமலும் செய்யாமலும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். செய்கிறது சுத்தத்தின்படி என்ன செய்யறது? இவரை உட்காரு, நீ உட்காரு, ஏய் சுத்தத்தின்படி உட்காருப்போம். சுத்தத்தின்படி என்ன செய்யாமலும் செய்யாமலும் செய்கிறது. இந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஊழியக்காரனா இருந்ததுனால மோசேக்கு அடி நிறைய. ஒரு தப்பு தொடர்ந்து வாசிங்க. அறியாதவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அளவு வெளிச்சம் கிடையாது கடவுளை பத்தி. அதனால அவனும் அவனும் அடிகளுக்கு எதுவான வேலைகளை செய்திருக்கான. சில அடிகள் வேலை எத்தனை அடி, வேலை எத்தனை அடி, அநேக அடி வேற, சில அடி வேற. யாரும் தூங்க கூடாது, தூங்கும் இல்லை தப்பட்ட சட்டத்திலே தூங்க மாட்டேன். அநேக அடிகள் அடிக்கப்படுறது யாருன்னா ஊழியக்காரன். சில அடிகள் அடிக்கப்படுறது யாருன்னா, அதனாலதான் நிறைய பாஸ்டர்ஸ் படிக்கையிலே ஏற்படுத்த. நீதிமொழி 11:31 சொல்லுகிறது, நீதிமானுக்கு பூமியில அவங்க அவங்க கொடூரர்கள் ஒண்ணும் கிடையாது. அவர்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி எடுக்கிறார். பழைய பாஸ்டர்மாருக்கு தெரியும், ஒரு ஆள் படுக்கையில படுத்து ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு கிடந்தா இப்ப உள்ள பிரசங்கி ஒண்ணு தெரியாது. இப்போ உள்ள பிரசங்கி அந்த இது பெரிய தலையானது. அல்லேலூயா. டெக்னாலஜியை வச்சு நம்ம என்ன செய்திருக்கலாம்? இப்ப நம்ம டெக்னாலஜி நமக்கு இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த டெக்னாலஜி இல்லைன்னா மோசம் அங்க இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடிய செய்தி ஆண்டவர் அவங்க வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனுக்கு எல்லாமே முடியும். அவர் எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல இருந்துட்டு இருக்கிற ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பேச முடியும். ஆனால் நாம் சித்தம் செய்கிறவர்களாக, மனப்பூர்வமாக அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக நாம தான் செய்யணும். அதுக்குதான் அவருக்கு ஆசை. நம்மை செய்ய வைக்கிறது இல்லை, நம்ம வாலண்டியரா அவருடைய விருப்பத்தை செய்ய வைக்கணும், செய்யணும். அப்ப எவ்வளவு நம்ம பாடுபடுறோம், நம்ம கஷ்டப்பட்டு விருப்பத்தோட செய்யறோம், அது அவர் பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அவருக்கு செய்ய வைக்கிறதுல விஷயம் கிடையாது, அவர் செய்ய வைக்கவே கிடையாது. அவருடைய உதவிய தாடி நீங்க நீங்க செய்யறதை அவர் விரும்புகிறார். எவ்வளவு பேர் புரிஞ்சு கரங்க வேண்டிய ஆண்டவரை சோதரிப்போமா? அல்லேலூயா. அப்ப இந்த பரிபூர்ணமான இந்த நிறைய அடிகள் அடிக்கப்படுவான், இவனுக்கு கொஞ்சம் அடிதான் கிடைக்கும் பாருங்க. அதனால வந்து அறிய அறிய நம்ம பயந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் அடைந்து கொண்டே இருந்தார். முதல்ல அவருக்கு பரிபூர்ணம் இருந்ததா? அவர் தேவகுமாரனா பிறந்தார். ஆனா நம்மை போல ஆண்டவர் அவரை வைத்திருந்தார். நம்மை போல வளர்ந்து வரணும்னு கர்த்தர் விரும்பி இருந்தார். தெய்வம் எப்படி விரும்பி இருந்தாலும் அந்த மனிதன் இந்த பூமியில எல்லா மனிதனை போல ஒரு சீரோலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். அவர் பிறக்கணும், பிறந்து வளரணும், சாப்பிடணும், பால் குடிக்கணும், பால் குடி பறக்கணும், அந்த இது விருத்த சேனை செய்யணும், அந்த கோயில் அந்த அன்னைக்கு இருந்ததான வெளிச்சம் வந்து தேவாலயம். அந்த தேவாலயத்துக்கு மேல உள்ள வெளிச்சம் கொடுக்கப்படவில்லை. அந்த தேவாலயத்தின் வெளிச்சம் தான் ஹையஸ்ட். அந்த வெளிச்சத்துக்குள்ள உள்ள அடங்கி இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் நியாயப்பிரமாணத்துக்கு எப்படி இருந்தாரு, கீழ்பட்டிருந்தார். நியாயப்பிரமாணம் அன்னைக்கு இருந்தாரு ஹை ஸ்டாண்டர்டான லா, அந்த லாக்கே கீழே இருந்தார். அவர் அவர்கள் எல்லாம் செய்து கொண்டே இருந்தார். தேவாலயத்துக்கு போனார், ஜபாலயங்களுக்கு போனார், பிரசங்கம் பண்ணார், எல்லாம் செய்தார்.
ஹல்லேலூயா. ஆனா படிப்படியாக ஒரு வளர்ச்சி அவருக்குள்ளே இருந்தது. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 2 அதிகாரம், சின்ன சின்னதாக ஒருவருக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எபிரேயர் 5 அதிகாரம் 8-9 வாசிப்போம். எபிரேயர் 5 அதிகாரம் 8-9, அவர் குமாரனா இருந்தோம்னா தேவனுடைய பாடியா இருந்தோம். கடவுளுக்கு பாடி கிடையாது, தேவனுக்கு ஆவி உண்டு ஆத்மாவும் உண்டு, தேவனுக்கு மனித சரீரம் கிடையாது. பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் தெய்வத்துக்கு என்ன கிடையாது? மனித சரீரம் கிடையாது. மனித சரீரம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய யாரும் கிடையாது. அவர்களுக்கு வந்து தேவதூதர்களுக்கு தெய்வீக சரீரம் இருக்கு, அந்த சரீரம் வேற. தேவனுக்கு மகிமையின் சரீரம் இருக்கிறது, அந்த சரீர சாயல் வேற. அவர்களுக்கு எல்லாம் மனித சரீரம் கிடையாது. அவங்க வந்து தேவைப்பட்டா தியோபரின்னு சொல்லுவாங்க. தெய்வம் தெய்வ சரீரம் மனித வேஷத்துல நிக்க முடியும், மனித காட்சியில நிக்க முடியும். அப்படிதான் அவங்க வந்து ஆபிரகாமுக்கு முன்னால 3 மனிதர்களா கடந்து வந்தாங்க. ஆபிரகாமுக்கு முன்னால எத்தனை பேர் வந்தாங்க? 3 மனிதர்கள் வந்தார்கள். அதுல 1 மனிதன் இயேசு, 2 மனிதர்கள் தூதர்கள். அதான் 3 மனுஷன் வந்து நின்று நல்ல மூக்கு முட்ட மாலை சாப்பிட்டுக்கிட்டு யாப்பம் விட்டுக்கிட்டு 2 மனிதர்கள் எங்க போனாங்க? சோதோமுக்கு போறாங்க. சோதோமில் அவர்களை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாமுக்கு முன்னால நின்றே இருந்தான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆபிரகாம் அவரை கண் கூடாக பார்த்தது. ஆனா ஃப்ளஷ் பாடி எடுத்து பிறந்து வளர்ந்த ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்து மரியாளுக்குள்ள பிறந்து வெளியே வந்தது. காரணம் என்னன்னா, அந்த சரீரத்துல பாடு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. அந்த சரீரம் போய் சாப்பிடும், தேவைப்பட்ட சாப்பிடலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். இந்த சரீரம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு உடலுக்குள்ள ஒரு மாம் ஃப்ளஷா வந்ததுனால இந்த சரீரம் ஏற்ற நேரம் வந்தோட டயர்டாகி தூங்கும். நல்ல பசி வந்தவுடனே அந்த சரீரத்துக்கு என்ன உண்டாகும்? பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டான்னு கேட்டார்.